பிதாவின் பரிசுத்தாவியின் பேராலே நாம் அண்டருடைய சன்னிதானத்தில் நின்று அவருடைய அருளுக்காக விளக்கத்திற்காகவும் அவருடைய பாடுகளின் நினைவை நாம் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்காகவும் இடத்திலே கூடியிருக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகளை நாம் ஒருபணம், நமக்காக அவர்பட்ட வேதனைகளை, நம்முடைய பாவத்தை தீர்ப்பதற்காக அவர்பட்ட கடனை நாம் நேரத்தில் நினைத்து பார்த்து திருச்சிவை தியானத்தை பங்கெடுப்போம். அதற்கு நீங்களாக மௌனமாக ஆண்டவரிடமாய் பின்னரும் சங்கீதத்தை நாம் சுவிப்போம். 63 திருப்பாடல். கடவுளே, நீரே என் இறைவன், உண்மையை நான் நாடுகின்றேன். என் உயிர் உண்மையில் தாகம் கொண்டுள்ளது. நிரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உமது தூயகம் வந்து உண்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உண்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உண்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அரசுவை விருந்து நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகுதர்களால் உண்மை போற்றும். நான் படுக்கையில் உண்மை நினைப்பேன். இரவு விழிப்புகளில் உண்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாக இருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உறுதியாக உண்மை பெற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை விருக பிடித்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இடுக்கமான வழியின் வாயில் வழியே நுழையுங்கள். ஏனெனில் வாழ்வுக்கு செல்லும் வாயில் அது, அதன் வழி மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. மனிதகுல மீட்புக்காக இவ்வுலகுக்கு வந்த இயேசு அம்மீட்பை மனிதன் பெற அவர் தேர்ந்து கொண்ட வழியே சிலுவையின் பாதை. இயேசு சிலுவையின் பாதை வழியாக சென்று மனிதனை அவன் பாவத்தின் நின்றும் அதன் விளைவான சாபத்தின் நின்றும் மீட்டார். இயேசு கல்வாரியில் பெற்றுத்தந்த மீட்பை நாம் சொந்தமாக்க நம்முடைய அன்றாட வாழ்வில் வரும் சிலுவையாகிய துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு சுமந்து அவர் பின்னே செல்வோம். கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கல்வாரியின் பாதையில் இயேசு நடந்து சென்ற அடிச்சுவடுகளை கண்டு அவர் பாதமொன்றி நாமும் கடந்து செல்ல மீட்பை சொந்தமாக்க இந்த சிலுவையின் பாதையை நாம் தியானிப்போம். முதலாம் நிலை, இயேசுவுக்கு அநியாய தீர்ப்பிடுகிறார்கள். நீதிமன்றத்தில் அந்தோ இயேசு நிற்கும் காட்சியை பார். குற்றமற்றவர் என்று 3 முறை கூறியவர், குற்றவாளி இவர் என்று கொலை செய்ய தீர்ப்பிட்டார். மன்னியும் தேவா, மன்னியும். சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவே, என் பாவம் போக்க வந்தீர். நான் உம் தோளில் சிலுவை தந்தேன். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? இயேசுவின் மேல் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனால் எதுவும் எடுபடவில்லை. கடைசியில் தன்னை கடவுளாக செல்கிறார் என்று அவர் வாக்கு மூலத்திலிருந்தே அவரை குற்றம் சாட்டினர். இவர் மீது நான் எந்த குற்றமும் காணேன் என்று பிலாத்து மும்முறை கூறினார். இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று இறுதி தீர்ப்பு வழங்கினர். சரித்திரத்தை கரைப்படுத்திய இந்த வினோத தீர்ப்பு அன்று நடந்தது. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் இயேசு உலகிற்கு அனுப்பினார். என் மகனே, என் மகளே, உன்னை விடுவிக்க வந்து எனக்கு நீ தீர்ப்பளித்தாயோ? சற்று முன்பு எனக்கு ஓசானா பாடிய நீ, நான் சாக வேண்டும் என்று ஓலமிடுகின்றாயா? உனக்கு பரபாஸ் வேண்டும், நான் சாக வேண்டும். அக்கிரமி சாக வேண்டும் என்பதல்ல, அவன் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால்
அக்கிரமி தன் அக்கிரமத்தாலேயே வாழ வேண்டும், மீட்பராகிய நானும் சாக வேண்டும் என்று நீ விரும்பினாய். என் மகனே, உன் வாழ்வில் எத்தனை முறை பரபாசுக்கு வாழ்வும் மெசியாவுக்கு சாவும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றாய். பரபாஸ் என்றால் யார்? கொலை, கொள்ளை, பகை, சண்டை, பழி, பொய், புரட்டு, ஏமாற்று என அத்தனை பாவத்தினுடையவும் ஒட்டுமொத்த உருவமல்லவா? ஆனால் நானோ அன்பு, அமைதி, பொறுமை, மகிழ்ச்சி, இரக்கம், தியாகம், பரிசுத்தம் இவை அனைத்தும் பிறப்பிடம். உன் வாழ்வுக்கு நான் வேண்டாம், பரபாஸ் போதும் என்று நீ பலமுறை முடிவெடுத்ததன் பயன் என்ன? பாடுகள், வேதனை, பயம், கலக்கம், போராட்டம், நோய், இழப்பு, மரணம் என இன்னும் எத்தனையோ இன்னல்கள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. வா என் மகனே, என் மகனே, இப்பொழுதாவது மனம் மாறி என்னை ஏற்றுக்கொள்ள வா. பரபாஸோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும். என்னோடு என்றும் வாழ, என் இல்லத்தில் உரிமை மகனாக மகளாக வாழ்ந்து மகள உன்னை கரம் நீட்டி அழைக்கின்றேன். எங்கள் தாவே, உம்முடைய நாம அமைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்ய நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும், எங்களை சூழ்நிலை தீமையிலிருந்து ரசித்தர்களும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, உங்கள் பெயரில் தயவாயிரும். மருத்துவர் சுவாசியுடைய ஆத்துமங்கள் பிரசிதித்தினால் சமாதானத்திலே பார்க்கிறது. இங்கே சுமந்து போரி சேலுவையை நீரெங்கே சுமந்து போ.
அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். இயேசு தாமே சுமக்கும்படி பாரச்சிலுவையை அவர் மேல் சுமத்துகிறார்கள். மரத்திலான அச்சிலுவையை அவரே சுமந்து சென்று அதில் அவர் அறையப்பட்டு மடிய வேண்டும். மனித குலத்தின் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தோள் மேல் சிலுவையின் வடிவில் சுமத்தப்படுகின்றன. சிலுவையின் மீது தம்முடலில் நம் பாவங்களை அவரே சுமந்த நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு அவர் இவ்வாறு செய்தார். என் மகனே, என் மகளே, நான் குற்றமற்றவன் என்று 3 முறை கூறிய பிரார்த்து என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகின்றான் பார். உன் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து போக்க வந்த சேவ ஆட்டுக்குட்டியாம் என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டாயே. பாவம் எவ்வளவு கொடியதென்று பார்த்தாயா? உன் பாவத்தையும் உன் பாரத்தனையும் சுமந்து தீர்க்க வந்த என்னில் சிலுவையை சுமத்துகிறாயோ? ஆம், நான் அதற்காகவே வந்தேன். என் மகனே, இந்த சிலுவை வெறும் மரச்சிலுவை அல்ல. இந்த சிலுவையில்தான் நான் உன் பாவங்களையும் அதனால் நீ அனுபவிக்கும் சாபங்களையும் சுமந்து செல்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கும் என் மகனே, என் மகளே, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் தொழிலை, உன் எதிர்காலத்தை காலமெல்லாம் சுமந்து செல்ல நான் ஆவலோடு வந்தேன். உன்னை காலமெல்லாம் சுமந்து செல்ல காத்திருக்கும் என்னை வாழாயோ? இவ்வுலகில் சுமதாங்கி என தேடிச் செல்லும் அனைத்தும் ஒரு நாள் பொய்த்து போகும். நானோ, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்கி சுமக்க காத்திருக்கும் தகப்பன் அல்லவா? என் அழைப்பின் பேரில் கேட்டு உன் அன்றாட சிலுவையை நாளோடு சுமந்து என் பின்னே வா. உனக்கு இழப்பாளர்கள் தருவேன். இனி என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மெச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, மருத்துவ விசுவாசமுடைய சுமந்து போரி சிலுவையை, இங்கே சுமந்து போரி பொங்கும் பகை வராயே, அங்கம் நடுநடுங்க எங்கே போரி. மனித பாவத்தாலே மரண கீழை பெற்று தூய சுமரி போலே துக்கத்துடன் வழங்கி எங்கே போரி.
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதன்முறை கீழே விழுகின்றார். முதன்முறை அந்தோ இயேசு விழும் காட்சியைப்பார். விழுந்திட்ட உலகத்தை தூக்கிவிட வந்தவரை உலகத்தின் புழுதியில் புரண்டிட வைத்தனரே. மன்னியும் தேவா, என்னை மன்னியும் தேவா. சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவே, என் பாவம் போக்க வந்தீர். நானோ உம் தோளில் சிலுவையை தந்தேன். இயேசுவின் தோட்டம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. தியானிப்போமா. இரவெல்லாம் சித்திரவேப்பட்ட இயேசு மிகுந்த களைப்புற்றிருந்தார். தனியாக நடந்து செல்வதற்கு கூட இயலாத நிலையில் இருந்த இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்தினர். பாரத்தை தாங்க முடியாத இயேசு தரையிலே விழுகின்றார். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். என் மகனே, என் மகளே, மனித குலத்தின் வீழ்ச்சி ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது. அந்த வீழ்ச்சியில் நின்று எழும்ப முடியாத மனுக்குலத்தை எழுப்பிவிட நான் இவ்வுலகிற்கு வந்தேன். என் மகனே, உன்னை எழுப்பிவிட நான் விழுந்து கிடக்கும் காட்சியை பார். இங்கேதான் ஊதாரி மகனின் மனமாற்றம் ஆரம்பமானது. ஆனால் நீயோ விழுந்த இடமே சுகமென்று அங்கேயே படுத்து கிடக்கின்றாயோ. எழுந்திரு என் மகனே, என் மகளே. பன்றுக்குழியின் வாசம் உனக்கு பழக்கப்பட்டு போய்விட்டது. துர்நாற்றத்திற்கும் நறுமணத்துக்கும் வேறுபாடு காண உன்னால் முடியவில்லை. ஆனால் உன்னை மீட்க வந்த என்னை வீழ்த்திய உன்னுடைய வீழ்ச்சி உன் மனக்கண்ணை திறக்கட்டும். உன்னை எந்நேரமும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள காத்திருக்கும் தந்தை நான். பாவத்தில் விழுந்து கிடக்கும் முன்னால் சாபம் புற்றுநோய் போல் உன் குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்கிறது. போதும், உன் பாவ வாழ்க்கை திரும்ப உன் தந்தையின் இல்லம் நோக்கி. அங்கே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மீட்பு காத்திருக்கின்றது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தனிமையாய் சுமந்து எங்கே போரி.
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோத்திரம் சொல்லுகின்றோம். சிலுவையின் பாதையில் இயேசு தன் தாயை சந்திக்கிறார். 30 ஆண்டுகள் சரீரத்தில் தூக்கி சுமந்த தாய், 3 ஆண்டுகள் மனத்திலும் ஆத்மாவிலும் தூக்கி சுமந்த தாய், தன் மகன் சிலுவை சுமந்தவரம் சொல்லனா காட்சியை காண்கிறார். தன் தோளை தழுவி வளர்த்த மகனின் கரங்கள் சிலுவையை தழுவியிருந்தன. தன் முகத்தில் முகம் பதித்த இயேசுவின் திவ்ய முகம் இரத்தக்கரை படிந்திருந்தது. இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். என் மகனே, என் அன்னை மரியாள் ஆவிக்குரிய அத்தனை அன்னையருக்கும் தாயானவள், தூய ஆவியாலும் வல்லமையாலும் என் அன்னை எவ்வளவு நிறைந்திருந்தார் என்றால், அவரது வாழ்த்தை எலிசபெத் கேட்டவுடனே எலிசபெத்தும் அவரது வயிற்றிலிருந்த குழந்தையும் பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெற்றார்கள். தந்தையின் விருப்பம் செய்வதில் நிறைவு கண்டு என்னை கருத்தரித்து உலகுக்கு ஈந்த தாயல்லவா அவர். என் மகனே, உன் பாவம் எனக்கு தந்த சிலுவை என்னை மட்டுமல்ல என் தாயையும் என்னை அன்பு செய்கின்ற அத்தனை பேரையும் கூட துன்புறுத்தியதே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மெச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐந்தாம் நிலை, இயேசு தன் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். லாத்துவின் தீர்ப்பின்படி இயேசு கொல்கத்தாவில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். அவர் மிகுந்த களைப்போடு காணப்பட்டார். வழியில் ஒருவேளை அவர் சாகக்கூடும். இது காவலருக்கு பிரச்சனையை உண்டாக்கும். எனவே சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவனை
இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி காவலர்கள் கட்டாயப்படுத்தினர். சீமோன் கட்டாயத்தினால் சிலுவையை சுமந்தாலும் இயேசுவுக்கு அது மிக பெரும் விலைப்பாட்டியாகவே இருந்தது. இயேசுவின் பாடுகளில் பங்கு பெற்ற சீமோன் என்றும் நினைவு கூறப்படுகிறார். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். என் மகனே, என் மகளே, பாவத்தின் சம்பளம் பாடுகளும் மரணமும். இந்த உலகம் தன் பாவங்களால் தனக்கு சம்பாதித்து கொண்டதெல்லாம் பாடுகளும் மரணமுமே. பாவமும் சாபமும் நிறைந்த இவ்வுலகில் நீ எப்படி வாழ வேண்டுமென்று என் கல்வாரியின் பாதையில் நான் உனக்கு கற்றுத்தருகின்றேன். இதோ நீ துன்புறும் வேளையில் அன்போடிரு. ஸ்நேகம் சகலமும் தாங்கும், ஸ்நேகம் சகலமும் சகிக்கும். பொறுமையோடும் தியாக உணர்வோடும் இருக்க கற்றுக்கொள். துன்புறுபவரின் துன்பங்களில் அவர்களை தாங்கிக் கொள்ள பழகு. நீ செய்கின்ற ஒரு சிறு தவறு கூட அது யாருக்கு செய்யப்பட்டதோ அவரை மட்டுமல்ல அவரை சார்ந்த அத்தனை பேரையும் துன்புறுத்துகிறதே. பாவம் எவ்வளவு கொடியது பார்த்தாயா? இதுவரையிலும் பாவம் செய்வதற்கு முந்தி கொண்ட நீ இனிமேல் அதற்கு பரிகாரம் செய்வதற்கு முந்த வேண்டும். என் மகனே, பாவம் பாடுகளை உற்பத்தி செய்கின்ற ஓர் இயந்திரம். நீ அசட்டையாக செய்யும் ஒவ்வொரு பாவமும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ வாழும் சமுதாயத்துக்கும் பாடுகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். பாடுகளால் பாவமும் பாவத்தால் பாடுகளும் என்ற சுழற்சியிலிருந்து நீ மீள முடியாத நிலைக்கு அதி சீக்கிரமாகவே தள்ளப்படுவாய். போதும், உன் பாவ வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றே என்னிடம் திருந்தி வா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அங்கம் நாடு நாடுங்க எங்கே